இந்த பரதேசி சீமான் நாங்குநேரியில பேச போது திமுக காரனை பார்த்து திராவிட பன்றிகள் சொன்னானா? ஏண்டா பரதேசி நாய, யாரா பன்றி? நாங்களா பன்றி? திமுக வரலாறு தெரியுமாடா, இல்ல திமுக தொண்டனுடைய வரலாறு தெரியுமா? உன்னை அங்கேயே தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவருடைய கண்ணியத்தை குறைக்க நாங்க விரும்பல. அதனாலதான் நீ ஒவ்வொரு ட்ரிப்பும் தப்பிச்சு போயிட்டு இருக்க. ஜனநாயகத்தில் எது வேணாலும் பேசலான்ட்டு பேசுற, யார் ராணி? நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து தெரிஞ்சாலும் நீ ஒரு இயக்குனரா, அதுல சக்சஸ் பண்ண முடியாம சினிமா லைன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ண, அதுலயும் சக்சஸ் பண்ண முடியல. கடைசியில தலைவர் பிரபாகரனோட சேர்ந்து போட்டோ எடுத்த மாதிரி ஒரு போட்டோஷாப் பண்ணி புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட காசு வாங்கி பெரிய ஆள் ஆயிட்ட நீ. வெக்கமா இல்லடா உனக்கு? வைகோ வீடியோ பாடுறா, வைரல் ஆகிட்டு இருக்கு. அவரு தலைவரோட நின்று துப்பாக்கி சுடுறதா, தலைவரோட அந்த அந்த விடுதலை புலிகள்லாம் அவருக்கு மார்ச் சல்யூட் பண்றதா, அதை பாடுறா. வெண்ண யார பாத்துறா? பன்றிகள்ங்கிற எங்களை பார்த்தா அப்படியாடா தெரியுது. நாய அவன் சொந்த காசு செலவழிச்சு எல்லாம் கட்சிக்காண்ட உழைச்சிக்கிட்டு இருக்கான்டா. எந்த அஞ்சு பைசா இல்லாம நீ காசு கொடுக்கலனா அந்த பின்னால தர்றான் பாரு நாய் தமிழர்கள் தம்பிகள் ஓடி போயிருவான்டா. நீ கொடுக்கற காசு காசுக்காண்டுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்க உள்ளவன்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் உணர்வோட இருக்காண்டா. அவன் உன்னை நம்புறான். நீ ஒரு ஏமாத்துறவங்கிறது அவங்களுக்கு எப்ப புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. 30,000 ரூபாய் வாங்கிட்டு நாய் தமிழர் கட்சியில ஒருத்த மதுரையில மாவட்ட செயலாளர் அந்த துறைமுருகன் ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கான் யூடியூப்ல. 30,000 ரூபாய் வெறும் 30,000 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியலடா. அவன் தான் சொத்தை இழந்து வச்சிருந்த நாய்க்கடை இழந்து தெருவில் நின்றுகிட்டு இருந்தான். கடைசியில் அவன் பொண்டாடி தற்கொலை பண்ணாரு. அப்பவே நீ தூக்கி போட்டு செத்துருக்கணுடா. காவிரி பிரச்சனைக்காண்டி உன் கூட ஒருத்தன் ஊர்வலமா போனானே, ஆர்ப்பாட்டம் பண்ணானே விக்னேஷன் ஒருத்தன், தீ குளிச்சு செத்து போனானா? அவன் குடும்பத்துக்கு என்ன பண்ண? உலகம் பூரா கோடிக்கணக்கான ரூபா வசூல் பண்ணிட்டு வெறும் 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் அந்த அம்மாக்கு. அந்த அம்மாட்ட பேசுன, கண்ணீர் விட்டு கதறுது. மணிமட்டம் கட்டுற, மயிறு கட்டினேன்னு சொல்லிட்டு காசு பூரா வசூல் பண்ணிருக்க, அதுக்கு பின்னால அவங்க அம்மா சொல்லவே இல்ல, அவங்க அம்மாக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனு, அதுக்கு வேற தனியா காசு பண்ணி காசு வசூல் பண்ணிருக்க. லண்டன்ல இருந்து ஒரு டாக்டர் டெலிஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு அந்த அம்மாட்ட, ஏமா காசு கொடுத்தது உண்மையா அப்படின்னு. இதெல்லாம் புலப்பாடா. அந்த தவளை வாங்க இருக்கான் கல்யாண சுந்தரம், அவன் பெரிய மயிறு மாதிரி பேசுறான். கோயம்புத்தூர்ல போன பாராளுமன்றத்தில் எலெக்ஷன்ல நிக்கிறான், 64,000 ஓட்டு வாங்குறான். நேத்து வந்த மையத்துல கமலுடைய மையக்காரன் வந்து 1,45,000 ஓட்டு வாங்கினான். தூக்கு போட்டு சாகனடா நீங்க. யார பார்த்து பன்றிகள்ங்கிற தலைவர் ஒரு கண் ஜாட காமிக்கிட்டேன். வேற யாரும் வேணாண்டா, நானே உன்னை மேடையில நேருக்கு நேரம் மிதிக்கிறேன். 10 பேரை வச்சுக்கிட்டா எது வேணாலும் பேசுறான்னு இருக்கியானே. விடுதலை புலிகள் வந்து இதுவரைக்கும் ஒத்துக்கறல. நாங்கதான் ராஜீவ்காந்தியை கொண்டனும், கொண்டாங்களா கொள்ளலையா அது வேற விஷயம். இதுவரைக்கும் அவங்க ஒத்துக்கறல. ஒத்துக்கிறாத விஷயத்த மேடையில நான் தான் நாங்க தான் கொண்டு புதைச்சோம் நீ சொல்றீன்னா, நீ யாருக்காண்டி? காங்கிரஸ் ஓட்ட மாத்துறதுக்காண்டியா? மக்கள் மனதை மாத்தி காங்கிரஸுக்கு ஓட்டு விழாம செய்யறதுக்காண்டியா? அப்ப நீ பாஜக கிட்டையும் ஏடிஎம் கிட்டையும் காசு வாங்கிருக்கியா? என்னைக்காவது பாஜக விமர்சனம் பண்ணிருக்கியாடா? விடுதலை புலிகளை தடை பண்ணது காங்கிரஸ், அதுக்கு பின்னால பிஜேபியும் தடை பண்ணி இருக்கு. ஏன் பிஜேபி நீ விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற? 7 பேர் தூக்க வந்து ஆயுள் தண்டனையா மாத்தினதே எங்க தலைவர். அதுக்கு பின்னால ராஜீவ்காந்தி குடும்பம் மன்னிச்சு அவங்களை விடுதலை பண்ணலாம்னு சொன்னதுக்கு பின்னாலேயே இப்பவும் விடுதலை செய்யாம இருக்கிறது பாஜக கவர்மெண்ட். அதை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கியானே? அதிமுக ஊழலை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கியானே? உனக்கு இலக்கு திமுக. ஏன்னா மத்தவன்லாம் ஜல்ரா கோஷ்டி. பாஜக யார் இருக்கா? பாஜக நீ விமர்சனம் பண்ணா உன்னை எவனை ஏறெடுத்து பார்க்க போறது இல்ல. அதிமுக விமர்சனம் பண்ற உன்னை எவனை ஏறெடுத்து பார்க்க போறது இல்ல. திமுக விமர்சனம் பண்ணாதான் திமுக காரன் கோபமா பேசுவான், அது மூலமா வளர்ந்துருக்க. நீ வளர்ந்ததே எங்கனால தான்டா?
நாங்க திட்டி திட்டி தான் நீ வளர்ந்துருக்க, அதனால இன்னும் திட்டிருக்க. இதே மாரிதாசன் அதுதான் பண்றான். திமுக விமர்சனம் பண்ணாதான் பேமஸ் ஆகணுங்கிற நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு போகாதரா. உன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு திமுக தான் முற்றுப்புள்ளி வைக்கும். எப்படி விஜயகாந்த் தலைவர் ஜனநாயக மறுபடி ஆனா விஜயகாந்த் வெயிட் பண்ணாரு கூட்டணிக்காக, கடைசியில் என்னாச்சு? அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு போனா என்ன போடுறான் தெருவில் நிக்கிறான். ராமதாஸ் அவ்வளவு பேசினாரு, கடைசியில் ஏழு தொகுதியில போனாரு, அவரு மகனை ஜெயிக்க வைக்க முடியல. திமுக நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம். எங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். பொதுவெளியிலேயே நாங்க தலைவர் திமுக பத்தி விமர்சனம் பண்றோம். எங்க தலைவர் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஏன் அவருக்கு தெரியாதா? மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு அவரை உடனே எழுதுறதை நிறுத்துங்கன்னு சொல்ல தெரியாதா? அவர் ஜனநாயகம் மறுபடி போறாரு, கருத்து சுதந்திரம் கொடுக்கிறாரு. அந்த தலைவர் கீழே வேலை பார்க்கிற எங்களை பார்த்தாடா பன்னியல்னு சொல்ற நாய, பரதேசி நாய உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாரா? மதுரையில் உள்ளவனா போது மதுரை உள்ள திமுக போன வீடு பூந்து அடிப்பான். உன் மச்சா என்ன செஞ்சிட முடியும்? இல்ல வேற நாம் தமிழர்கள் என்ன செஞ்சிட முடியும்? எல்லாம் எங்க தலைவருக்காண்டி மரியாதை கொடுக்கறா. மரியாதை யாரு பேச்ச? மரியாதையா பேசு, அரசியல் ரீதியா பேசு, அரசியல் கருத்துக்கள் எடுத்து சொல்லு. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கான். முதலாம் சமூக வலைதளங்கள் இல்லாத சமயத்தில் யாராவது ஒரு இருந்தாங்கட்ட தலைவரோ இல்ல பேச்சாளரோ இல்ல தலைவர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு தொண்டனும் பதில் சொல்லுவான், ஒவ்வொரு தொண்டனும் சமூக வலைதளம் மூலம் உனக்கு பதில் சொல்லுவான். உனக்கு பயந்துகிட்டோ இல்ல நீ எது செஞ்சிருவேங்கிற பயம்லாம் இல்லடா. நாங்க பயப்படுறது எங்க தலைவருக்கு, எங்க தளபதிக்கு. தெருப்பூருக்கு நாய நீலாம் வந்து எங்களை பண்ணியல் சொல்ற, ரொம்ப நாள் ஆயிராதரா உன்னை அடிக்கிறதுக்கு. காலம் வரும் அப்ப உனக்கு புரியும் எப்படி விஜயகாந்த் தெருவில் போனானோ, பாஜக எப்படி போச்சோ டெபாசிட் இல்லாம, ராமதாஸ் எப்படி போனாரோ அதே மாதிரி உனக்கு வாழக்கூட தகுதி இல்லாத நிலைக்கு உருவாகும். காத்துரு, இன்னும் கொஞ்ச நாள் காத்துரு.